கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் வழங்கும் வாரம் ஒரு வசனம் என்ற தலைப்பில் இந்த 162 நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ பொழுதுபோக்குகளும் மகிழ்ச்சியும் இருந்தாலும் நமக்கு நிரந்தரமான சமாதானம் மகிழ்ச்சியும் தருவது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வதால் மட்டுமே கிடைக்கும். எனவே கர்த்தரை பாடி கொண்டாடுவோம், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த நிகழ்ச்சியை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த வார வசனம் யோபு 8:21. அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். நன்றி. பொதுவாக நாம் நமக்கு பிடித்தவர்களை கண்டால் நமக்கு விருப்பமானவர்களை கண்டால் நாம்
சொல்லியிருப்போம், அவரை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்போம். அப்படி இருக்கும்போது அவரோட ஒரு சிரிப்பு சிரிப்பார். ஆனால் நமக்கு பிடிக்காத யாரையாவது நாம் கண்டுவிட்டால் நம்முடைய முகபாவமே மாறிடும், முகமெல்லாம் அப்படி இறுக்கிவிடும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம எப்போதும் எப்படி இருக்கணுமா, சிரித்த முகமாக இருக்க வேண்டுமா? வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகணும்னு சொல்லி சொல்வாங்க. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், ஒருவேளை கஷ்டமே வந்தாலும் கூட அதில் நாம் சிரித்திட்டே இருக்கணுமா? அதன் திருமணங்கள் சொல்வார், இருக்கல் வருந்தால் நகசே என்று சொல்லி. சித்தியில் கூட ஒரு மொழி உண்டு, துக்மே கஷ்டா சேர்க்கும் என்று சொல்வார். துக்மே கஷ்டா சேர்க்கும், துன்பத்தில் நீங்கள் எப்போதும் சிரித்து கொண்டே இருங்கள் அப்படின்னு சொல்வார். அநேக நேரங்களில் ரொம்ப கஷ்டங்கள் வரும்போது நாம் அழுதுகொண்டே இருக்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த சிரிப்போடு அந்த துக்கத்தை நாம் எதிர்கொண்டோமானால் அது மிகவும் எளிதாக இருக்கும் என்று சொல்லி சொல்கிறார். சிரிக்கும் போது முகத்தில் முன்னோருக்கும் அதிகமான தசைகள் செயல்படுகின்றன. அப்படி சிரிக்கும் பொழுது நமக்கு ஒரு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கிறது, முக அழகு புரிகிறதுன்னு சொல்கிறார். அநேக இடங்களிலே இப்போதெல்லாம் சிரிக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை அப்படின்றதுனால சிரிப்பதற்கு ஒரு தனியாக ஒரு கிளப்பு ஆரம்பித்திருக்கிறார்களாம். அவர்கள் எல்லாரும் வட்டமாக வந்து சத்தமோட்டு வச்சுக்கிறாங்களா, சிரிக்கிறாங்களா, அப்படி ஒரு கிளப்புகளெல்லாம் வச்சுருக்காங்க. வச்சுருக்காங்க எப்படி வழக்கமாக வாக்கிங் ஜாகிங்லாம் போகிறாங்களோ அதுபோல் இப்படி ஒரு கூட்டம் வச்சுருக்காங்களா, வச்சுருக்காங்களா. அதில் போய் எல்லோரும் இஷ்டமான முடியலாம் வச்சுக்கலாம், மனம் விட்டு பேசலாம், அதுபோல் மனம் விட்டு சிரிக்கலாம், சத்தமாக சிரிக்கலாம். அவர்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் சிரிக்கலாமா. ஒரு பெண் இருந்தாருலாம், அவர் 50 வயசு வரைக்கும் அவங்க சிரிக்கவே மாட்டாங்களாம். என்ன நடந்தாலும் சரி, தன்னை சுற்றி எவ்வளோ சிரிப்புக்கான காரியங்கள் இருந்தாலும் சிரிக்கவே மாட்டாங்களாம். அப்போ எல்லாரும் போய் அவங்கள்ட்ட கேட்டாங்களா, ஏன் நீங்கள் சிரிக்கவே மாட்டீங்களா அப்படின்ட்டு. அவங்க 10 வயசு தகுந்தா சிரிக்கவே கிடையாது அப்படி சொன்னாங்களாம். அப்போ ஏன்னு கேட்டோடனே, நான் வந்து ஒரு ஸ்கூலில் படித்தேன், அங்கே உள்ள வாத்துமார் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க, பெண் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சிரிக்கவே கூடாது, சிரிச்சா சிரிஞ்சாலும் அவ்வளோ நான் பல்லெல்லாம் தட்டிடுவோம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பயந்து பயந்து நான் சிரிப்பையே மறந்துட்டேன்னு சொன்னாங்க. பாருங்க, அப்படி இருக்கும்போது எவ்வளோ பரிதாபமான ஒரு நிலை. சிரிப்பு என்பது எந்த உயிரினங்களுக்கு இல்லாத வந்து சிரிப்பு, மனிதன் மட்டும்தான் சிரிப்பான், மற்ற எந்த விலங்குகளும் சிரிக்கவே செய்யாது. ஆகினால்தான் வாயை நகைப்பினால் ஆண்டவர் நிரப்புவார். அது ஒரு ஆசீர்வாதம், சிரிப்பு என்பது ஒரு ஆசீர்வாதம் என்பதை வேற்று மூலமாக நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். பாருங்க, ஆதியாகம் 21:6 அப்பொழுது சாரான் சொல்கிறான், உனக்கு வந்து குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி தூதனாரன் சொல்லவுடனே அவன் நகைத்தாள் என்று சொல்லி பார்க்குறோம். உடனே பிற பயந்து அவன் கேட்கும்போது நான் சிரிக்கலை அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் அதுக்கு பிறகு அவனுக்கு என்ன கிடைச்சிது, ஒரு மகையிலுக்கு தான் ஈசாக்கு என்று சொல்லி ஒரு மகையிலச்சியலாக கிடைக்கிறான். அவன் பேர் அப்படி ஈசாக்கு என்ன பேர் தான் சொன்னால் புன்னகைன்னு சொல்லிப்பார். ஈசாக்குனா புன்னகைன்னு பேர். அப்படி அந்த புன்னகை மன்னனாக ஈசாக்கு வந்து என்ன செய்ய நான் பிறக்கிறான். அப்போது அவனுடைய இந்த கரு உருவாகிறதுக்கு அப்படி புன்னகையும் ஒரு காரணமாக, ஒரு சந்தோஷம் இருக்கிற போது தான் நம்ம புன்னகிப்போம். அப்போ ஒரு சந்தோஷத்தை அந்த புன்னகை அவளுக்கு என்ன செய்து கொடுத்தது. பாருங்க, நெல்மொழிகள் 12:13 போட்டது, மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். மனதில் ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சுன்னா நம்ம நம்பி விட்டுருவோம், நம்முடைய முகம் வந்து மலர்ந்து என்ன செய்யும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாருங்க, 17:22 மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம்னு போட்டுருக்கு. ஔஷதம் நல்ல மருந்தான். மனதில் ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சுன்னு சொன்னால், நம்முடைய முகம் நல்லா மலர்ந்து இருந்ததுன்னா நமக்கு ஒரு மருந்து மாதிரி என்ன செய்யும், நமக்கு உற்சாகத்தை தரக்கூடியதாக என்ன செய்யும் இருக்கும். ஏசாயி 65:14 என் ஊழியக்காரன் மகிமையினால் தெரிஞ்சிருப்பார்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கோம். ஊழியக்காரன் எப்படி இருக்கணுமா, எப்போதும் மன மகிழ்ச்சியினால ஆண்டவனுடைய மகிமையை நம்முடைய முகத்தில் காட்டுற மாதிரி நம்ம எப்படி இருக்கணுமா, எப்போதும் சிரித்து கொண்டு பிள்ளைகளுடைய விழாக்க நம்ம என்ன செய்யணும், கம்பீரமாக நடமாட வேண்டும். அப்போ அந்த மன மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கம்பீரமாக ஆண்டுடைய சத்தியங்களை அறிவிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமாம், சத்திய வேதம் போகும் பாதையின் உத்தமனாக்கும் காட்டும் சத்திய வேதம்.